ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸு. இப்போ வாஷிங் மிஷின் இருக்குது, வாஷிங் மிஷினில் கிளாத்ஸ் போடுறோம், ஈவன் ஃப்ரண்ட் லோட் டாப் லோட் எல்லாத்துலேயுமே நம்ம போடும்போது ட்ரை ஆனதுக்கப்புறம் துணியை வந்து பிடிச்சி புல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்போ சென்சிட்டிவான கிளாத்ஸ்லாம் வந்து டேர் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், கசங்கி போயிடும். ஸோ இந்த வாஷிங் இந்த பர்பஸ் என்னென்னா, நீங்கள் வாஷிங் மிஷினில் வந்து கிளாத்ஸ் போடும்போது நீங்கள் இந்த பால்ஸும் சேர்த்து போட்டுடணும். உள்ளே போட்டிங்கன்னா இது வந்து எந்த ப்ராப்ளம் வராது, ஈவன் ஃப்ரண்ட் லோட் டாப் லோட் ஐஎஃப்பி எதுவுமே ப்ராப்ளம் வராது. ஜஸ்ட் கிளாத்ஸை ஒன்றோட ஒன்று சிக்காமல் இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இத்தனை மறுபடியும் துணியை வெளில எடுக்கும்போது இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வெளில ஓடி வந்துடும். சில ஐஎஃப் மிஷினில் வந்து எனி காயின்ஸோ இல்லை நீங்கள் மிஷினோட சொல்லுவாங்க காயின்ஸ்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நிப்பாடிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இது ஒரு ஒன்று ரெண்டு பீஸ் வெளில வந்து நிற்க வாய்ப்பு இருக்குது. பட் உள்ளே போடுற பால்ஸ் வந்து உள்ள துணியை சிக்காமல் உங்களுக்கு அப்படியே அழகாக எடுத்துக்கிற மாதிரி யூஸ் ஆகும். ட்ரை ஆனதுக்கப்புறம் துணியை சிக்காமல் எடுக்கிறதுக்கு தேவைப்படுற பால்ஸ் தான் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹100 தான், 10 பால்ஸ் வரும் இதில்.